ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அப்பாச்சி வந்து புதுசாக 2018 எடிஷன் ஆர்டிஆர் 160 வந்து ஃபியூ டேஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அப்பாச்சியோட அந்த ரிலீஸ் டேட், அப்புறம் அதில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இதை பற்றி தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ கீழே உள்ள சர்க்கிளில் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். டூ தௌசண்ட் எயிட்டீன் எடிஷன் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா, March 14 சொல்லிட்டு டிவிஎஸ் தரப்பில் வந்து அஃபிஷியல் லான்ச் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோட ஃபீச்சர்ஸ் ட்ரெயிலிங்லாம் எந்த பைக்லேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, இன்ஸ்பைர்டாக எடுத்திருக்காங்கன்னா, ஆர்டிஆர் 204V. அதாவது ரீசெண்டாக அப்பாச்சி வந்து லாஸ்ட் இயர் வந்து 200cc வந்து ஆர்டிஆர் பைக் ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேருந்து தான் முக்கால்வாசி காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ்லாம் இந்த ஆர்டிஆர் 160 2018 எடிஷனுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து மெக்கானிக்கல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் இல்லை, இருந்தாலும் சின்னதாக பவர் டார்க் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் ஓவரால் ஸ்டைலிங் வந்து அதே நான் சொன்ன மாதிரி தான், ஆர்டிஆர் 200 பைக்கில் இருந்தால் கொண்டு வந்திருக்காங்க. அதில் யூஸ் பண்ண சிமிலர் ஹெட் லேம்ப், டெயில் லேம்பும் அதே இல்லை இதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிராப் ரெயிலும் அந்த பைக்கில் இருந்தால் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் மட்கார்டு, அப்புறம் ஃபியூயல் டேங்க், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்புறம் டேனான் இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் டே ரைட் ரன்னிங் லைட் முன்னாடி உள்ள ஹெட் லேம்பில் உள்ளது, இது ஃபுல்லாமே ஆர்டிஆர் 204V கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, ஷார்ட் கன் எக்ஸாஸ்ட், அதாவது 200 ஆர்டிஆர் 200 என்ன ஒரு ஷார்ட் கன் எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணாங்களோ அதே சிமிலர் ஷார்ட் கன் எக்ஸாஸ்ட் தான் இதிலே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து சென்டர் பேனல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது 200 இந்த 160 பைக்கோட சென்டர் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 200 வந்து உங்களுக்கு என்ன, 200cc பைக்கில் வந்து என்ன இருக்கும்னா, ஸ்ப்ளிட் சீட் இருக்கும். அதாவது பைக்கை ரைடருக்கு உள்ள சீட் வந்து செப்பரேட்டாக இருக்கும், அதே மாதிரி பின்னால் வந்து பேசஞ்சருக்கு வந்து செப்பரேட் சீட்டாக இருக்கும். பட் இந்த பைக்கில் என்னென்னா, உங்களுக்கு சிங்கிள் பீஸ் சீட்டாகவே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அலாய் வீல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 204V வந்து யூஸ் பண்ணியிருந்த அந்த அலாய் வீலை காட்டிலும் இதில் வந்து அலாய் வீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி இந்த பழைய ஆர்டிஆர் 160 எடுத்திங்கன்னா, அதோடய ஃப்ரேம் வந்து வேறு மாதிரி மாடலில் இருக்கும். பட் இந்த பைக்கோட சேசிஸ் ஃப்ரேம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சாக்கப்சரை வந்து கண்டெயின் பண்ணுற மாதிரி, அதில் பார்த்தீங்கன்னா ட்வின் சாக்கப்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க பேக்கில் ரியரில். பட் இதில் வந்து மோனோஷாக்ஸ் சாக்கப்சர் கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட் டைமாக, அந்த ட்வின் சாக்கப்சர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு. ஸோ அதுக்கேற்றப்பில் இந்த ஃப்ரேமை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஆர் 160 ஓல்டு எடிஷனை பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஆயில் கூல்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சாரி ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு கூலிங் வந்து, இன்ஜின் கூலிங் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு நல்ல அளவில் இருக்கணும், பைக் வந்து விஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த ஒரு காரணத்துக்காக கூலிங்க்கு வந்து ஆயில் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரீட்யூன் பண்ணியிருக்காங்க. பழைய அப்பாச்சி 159.2cc இன்ஜினை வந்து அதே இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் கொடுத்து இப்போ உள்ள இன்ஜினுக்கு ஏற்றப்பில் கொஞ்சம் பவர் அண்ட் டார்க்கர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி யூஸ் பண்ணுற, உங்களுக்கு யூஸ் பண்ணுற டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பைக்கோட பவர் வந்து உங்களுக்கு எந்த அளவில் இருக்குன்னா, 15.2 BHP, அதாவது 8500 RPMல எவ்வளோ பவர் கொடுக்குற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்ஜினை. அதே மாதிரி டார்க்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, 4000 RPMல வந்து 13 Nm டார்க் கிடைக்கிற மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்பாச்சி ஆர்டிஆர் 204V பைக்கில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேண்டில் பார் வந்து ஸ்போர்ட்டிங் பொசிஷனில் செட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் உள்ள ஹேண்டில் பார் வந்து கன்வென்ஷனலாக கொடுத்துருக்காங்க, அதாவது கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து பைக்கு ஒரு நியூ லுக்கை கொடுக்கும், அதே மாதிரி ஒரு நியூ ரைடிங் பொசிஷனையும் கொடுக்கும். 200 காட்டிலும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் விதத்தில் அந்த ஹேண்டில் பார் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா, பழைய பைக் எடுத்திங்கன்னா ஒரு 78-79,000 ரேட்டிங்கில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கும், எக்ஸோரூம் ப்ரைஸ். பட் இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு 82 கே, அதாவது 80
₹80,000 ₹82,000 வரைக்கும் உங்க பிரைஸ் மாறும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பைக்கோட பிரேக்கிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பேக்ல ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆப்ஷனலாக வந்து நீங்கள் ரியல் டிஸ்க் பிரேக் உள்ளது பைக் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. மற்றும் இந்த பைக் வந்து காம்படிட்டர்ஸாக கருதப்படுற ஜிக்ஸர் சுசுகி தரப்புலேருந்து, அதே மாதிரி ஹோண்டா தரப்புலேருந்து ஹார்னட்னு சொல்லலாம், யமஹா தரப்புலேருந்து யமஹா எஃபிசட், அப்புறம் வந்து பல்சர் தரப்புலேருந்து அப்டேட்டடாக விட்ட NS160, இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸாக வந்து இந்த பைக் கருதப்படும். அந்த பைக்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணும் விதத்தில், அந்த பைக்கை காட்டிலும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் விதத்தில் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 2018 வந்து அஃபிஷியலாக மார்ச் 14 வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, நன்றி நண்பர்களே.